அது நான் எப்படி பாக்குறேன்னா, மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுத்த பதில் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பதில். அவங்க அவங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த போஸ்டிங், அந்த பதவிக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இன்னும் வரல, நாலேஜ் சரியா இல்லை, ஏதோ ஒரு பயந்து பயந்து பேசுற மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு லட்சில் வந்து அந்த போஸ்டிங்ல அமர வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் நான் பாக்குறேன். விஷால் அவர்களோட பதிவு நாம பார்த்தோம்னா, அதுல வந்து நான் ஒரு நடிகரா நான் கேட்கல, நான் ஒரு வாக்காளரா, ஒரு வரி கேட்டுற ஒரு சிட்டிசனா நான் இதை கேட்கிறேன். ஏன் இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் இப்படி இல்லை, இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு, இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, மக்களுக்கு வந்து இந்த தண்ணீர் எல்லாம் வெளியே எடுத்து அவங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மென்ஷன் பண்ணாரு. அவரு ஒரு மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்து பேசும்போது இவங்க என்ன உடனே வந்து இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆக்சுவலி அதுல அவங்கதான் அரசியல் பண்றாங்க. மக்களோட விஷயங்களை கொண்டு வந்து பேசும்போது அதுக்கு ஒரு முடிவு, ஒரு தீர்வு அப்படின்றதான் வந்து ஒரு ஒரு அசைமையரா ஒரு அரசாங்கம் பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க செஞ்ச தப்புக்கு இந்த 4000 கோடி செலவு செய்து சரியா வேலை செய்யாதது, இப்ப மக்கள் வந்து இந்த சென்னை முழுக்க தீவாட்டம் இருக்கு, உள்ளே வெளியே எல்லா இடத்துலயுமே, இது எல்லாத்துக்குமே மக்கள் இப்படி கொந்தளிச்சு போய் இருக்கிற நேரத்துல நாங்க சரியா எல்லாத்தையும் செஞ்சிருக்கோன்ற மாதிரி இந்த மாதிரி மீடியால பேசும்போது மக்களுக்குள்ள போய் ஏதோ நாங்க சாதனை படிச்சுட்டோன்ற மாதிரி போய் சேருவோன்ற ஒரு நோக்கத்துலதான் பிரியா அவர்கள் அப்படி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி விஷால் அவர்களை பாராட்டணுங்க, மிக துணிச்சலான ஒரு செயல். இத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க, அதுல வந்து எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்? நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயங்களுக்காக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா, இல்ல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு திமுக சப்போர்ட்டரா இருந்து செயல்படுவாங்க. ஒரு கெட்ட விஷயம் நடந்தா கூட அதுக்கெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டேங்கிறாங்க. இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட், சமூகத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிறவங்க அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க யாருமே வராத நேரத்துல விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இப்படி ஒரு திமுகவோட கைக்குள்ள எல்லா துறையுமே திமுக ஆட்சியில அவங்களோட நிர்வாகிகளும் அவங்களுக்குள்ள அவங்க அந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில் இருக்கிற மாதிரி சினிமாவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நிறுவனத்தின் கீழே தான் இப்போ வந்து இயங்கிட்டு இருக்கு. யார் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டாங்கங்க. எடுக்கிற படத்தையெல்லாம் இவங்க தான் வாங்குவாங்க, சன் டிவி தான் வாங்கணும், அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்க தான் பணத்தை சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ரொஃபஷன் இஸ் எவ்ரி திங், பட் அது எல்லாத்தையும் மீறி தானே விஷால் வந்து பேசியிருக்காங்க. ஈவன் இஃப் ஐ டோன்ட் நோ அவரோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃப்ரெண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட இப்படி துணிச்சலாக வந்து அவர் பேசியிருக்கிறது பெரிய விஷயம். இப்போ அடுத்த மாசம் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா எல்லாம் வருதுல, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரலி அந்த இருக்கும், ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே கொண்டு வரணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது வழியா மக்களுக்குள்ள போய் அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமா மீடியால காட்டி மக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நேச்சுரலி கலைஞர்களுக்கு இது வழியா ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும், மணி வைஸ், ப்ரொஃபஷன் ஏதாவது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் இஸ் எவ்ரி திங், யூனோ. ஸோ அதனால அவங்க அதை கொஞ்சம் பயந்து தான் எல்லாரும் இருப்பாங்க. அதே மீறி வந்து பேசக்கூடியவங்கள நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன், ஆக்சுவலி வந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திரையுலகமே திமுக கையில தான் இருக்கு. முக்காவாசி எல்லாருமே ப்ரொஃபஷன் தானேங்க இல்லை நான் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லை, படங்கள் ப்ரொடியூஸ் பண்றது அவங்கவுங்க ஒரு டைரக்ஷன் பண்ணோம்னாலும் அவங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நிறுவனம் வழியா தான் வரணும். ஒரு ப்ரொடியூசிங் பண்ணாலும் அதுதான் வரணும், அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னாலும் அதுதான் வழியா தான் வரணும் அப்படிங்கிற போது நேச்சுரலி பீப்புள் வில் சப்போர்ட் அந்த ஆளுங்கட்சி, இல்லைன்னா அமைதியா இருந்துருவாங்க. பேசணும்னு நினைச்சா கூட உள்ள வந்து ரொம்ப பேசணும்னு அந்த கொதிப்பு இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களோட வாழ்க்கைக்காக அவங்க குடும்பத்தை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா இருப்பாங்க. அதே மாரி வெளியில வந்து பேசுறவங்கன்னா சமதில்ல இருக்கணும்.